ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நான் தக்காளி சட்னி ரொம்ப சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது வந்து நாலு பேருக்கான சட்னி தான். உங்களுக்கு தேவையாக அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து நல்லா ஒழிச்சு போட்டிருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க. இதுலேயே கொத்தமல்லி புதினா போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். என் வீட்டில் இல்லை, அதனால் போடல. இதில் வந்து தக்காளி வந்து ஒரு ஆறு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து இப்போ வந்து காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ரெண்டுமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பச்சை மிளகா டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், அது கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு செட் ஆகாது, அதனால் நான் போடல அதிகமாக. இது வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து தாளிக்கிறதுக்காக. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறமா வந்து கடுகு எல்லாமே போட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா வெடித்து வரும்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது போட்டு ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிறேன். தக்காளி சட்னி ஆறட்டும், அதுக்குள்ளே தோசை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கல் சூடாயிடுச்சு, தோசை விட்டுக்கிறேன். முதல் தோசை கறிக்கு போச்சு, இதில் வந்து ரெண்டாவது தோசை விட்டுருக்கேன். வீடியோவை பார்த்துட்டே எனக்கு இது போயிடுச்சு, அதனால் இது ரெண்டாவது தோசை. இது கூட சரியாக வரல, பிஞ்சிடுச்சு. பரவாயில்ல, ஓகே, தோசை ரெடி. இப்போ வந்து தக்காளி சட்னி ஆறிடுச்சு, இப்போ வந்து ஆட்டிக்கலாம். பாருங்கள், ஆட்டி எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு கிண்ணியில் போட்டு தோசை சுட்டு கொடுக்க வேண்டியதுதான். Okay, thank you.